இன்னும் காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணியை எடுக்கிறாங்க. தாங்க முடியலையா? இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கமிசை மாநகராட்சியின் சார்பாகவும் காருண்யா பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அதான் இன்னைக்கு உங்களுடைய ரோல். நம்ம வந்தோம், பேசினோம், போட்டோ எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதையும் மீறி இது என்னென்ன இருக்கு, இதுல கருத்து என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு ஒரு என்னோட பேர் பிளிண்டா. நம் ஃபர்ஸ்ட் இயர் காரண்யா யூனிவர்சிட்டியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். கோவை மாநகராட்சியோடு இணைந்து இந்த விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, டெங்கு ஃபீவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ முழுசாக இப்போ பரவி கொண்டு வந்துட்டு இருக்கனால அது எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு போராட்டம் தான் கண்டக்ட் பண்ணோம். அதாவது கொசுவை வந்துட்டு எப்படியெல்லாம் ஒழிக்கலாம், அதாவது தண்ணி தொட்டி திறந்த வெளி தண்ணி தொட்டியெல்லாம் இருந்தால் அதெல்லாம் கவர் பண்ணி வைக்கணும். அண்ட் தென் கொசுவை மோஸ்ட்டாக எந்த அளவுக்கு வர முடியாமல் பண்ணமோ சாக்கடை பகுதிகள் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். அதெல்லாம் அதாவது சுகாதாரத்துறையோடு சேர்ந்து நம்மளும் செயல்பட்டால் தான் வந்துட்டு டெங்குவை ஒழிக்க முடியும். அதாவது ஒருத்தர் மட்டும் இதை வந்து மேற்கொண்டால் செய்ய முடியாது. நம்ம மாநகராட்சியாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சு முழு தமிழ்நாடும் இதில் செயல்பட்டால் தான் ஸ்வச் பாரத் வந்து நம்ம நரேந்திர மோடி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஸ்வச் பாரத் கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளை எல்லாருமே இணைஞ்சு செய்யணும். இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் கொடுக்குறோம். இந்த விழிப்புணர்வுக்காக தான் இங்கே வந்திருக்கோம்.